Are you worried about your child's education? Visit eBox Schools, an online school to prep your child's education for a better future. Visit www.eboxschools.com. ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் தமிழ்நாட்டிலே மிக பெருசா பேசப்பட்ட ஒரு டிவி ஷோ தான் பிக் பாஸ் 3. இந்த பிக் பாஸ் சீசன் 3 ஹிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவங்க வனிதா விஜயகுமார். அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் தூண்டி விடுறாங்கன்னு மக்கள் வெளியே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படி பேசிட்டு இருந்த மக்கள் பிக் பாஸ்ல கொடுக்கப்பட்ட ஃப்ரீஸ் டாஸ்க்கு அப்புறமா வனிதா அவர்களோட ஃபேஸ் அண்ட் கேரக்டர் டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் டாஸ்க்ல வனிதா அவர்களோட மகள்களான ஜோவிகா அண்ட் ஜெயனிதா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்து வனிதா கூட விளையாண்டது, வனிதா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டது அப்படின்னு அவங்களோட தாய்மை வெளிப்பட அந்த மூமெண்ட்ல இருந்து வனிதா அவர்கள் மேல மக்கள் வச்சிருந்த அபிப்பிராயம் மொத்தமா மாறி அவங்களோட தாய்மையை முழுசாவே மக்கள் உணர்ந்துகிட்டாங்க. அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் இல்லாம கடைசியா அவங்க ஹெல்மெட் ஆகிட்டு வரப்போ கமல்ஹாசன் அவர்களோட வனிதா அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சும் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு தாய்மை இருக்கு அப்படின்னு உணர வச்சது. பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு அவங்க கொடுத்த ஸ்பீச் நிறைய பேரை இன்ஸ்பயரும் பண்ணுச்சு. வனிதா அவர்களோட பர்சனல் லைஃப் பத்தி பாக்குறப்போ அவங்களுக்கு இருமுறை திருமணமாகி அது விவாகரத்தும் ஆயிருக்கு. பட் அதெல்லாம் அவங்க பெரிய டிராபேக்கா இல்லாம அவங்களோட லைஃப் ஹேவ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே அவ்வளவு போல்டாவும் அவ்வளவு இன்ஸ்பயராகவும் இருக்காங்க நிறைய பேருக்கு. குக் வித் கோமாளில வனிதா விஜயகுமார் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் சமையலும் இவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நிறையவே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் டைட்டில் வினர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய சமையல் குறிப்புகளும் ஆடியன்ஸ்க்கு அவங்களால முடிஞ்சதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. தென் இப்போ வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும் பீட்டர் பால் அப்படிங்கிறவங்களுக்கும் 27/6/2020 அன்னைக்கு அவங்களோட வீட்டுல ஈவினிங் 4 மணிக்கு சிம்பிளா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதை லிட்டில் டாக் சார்பா நாங்களே வனிதா விஜயகுமார் அவர்கள்ட்ட கேட்டப்போ அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ அந்த கல்யாணத்தோட பத்திரிகையும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வனிதா விஜயகுமார் அண்ட் பீட்டர் பால் இவங்க ரெண்டு பேரோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் அந்த கல்யாணத்தில் இருக்க போறாங்க. ரொம்ப சிம்பிளாவும் ஹாப்பியாவும் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அந்த பத்திரிகையை பார்த்தாலே தெரியுது. என்னதான் ஹேட்ரேட் கமெண்ட்ஸ் பெட்ரோலிசம் இருந்தாலுமே வனிதா விஜயகுமார் அவங்களோட லைஃப் அடுத்தடுத்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல தான் இந்த திருமணமும் பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா இந்த ஒரு திருமணத்துக்கும் ஒரு சிலர் தங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. அதுக்கு வனிதா விஜயகுமாரும் கண்டிப்பா ஒரு பதில் சொல்லுவாங்க. சோ இது எப்படியோ வனிதா விஜயகுமார் அவங்களோட வாழ்க்கையை அடுத்தடுத்து எடுத்து போறதுக்கும் நடக்க போற இந்த திருமணத்துக்கும் லிட்டில் டாக் சார்பா வாழ்த்துக்கள். சோ இந்த ஒரு நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் தி பெல் ஐகான். ஒரு இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம் முக்கியமான மேடம். அவங்க வந்து நமக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து அதுக்கு யாரா வெட்டுக்கிளி தான். அவங்க கிட்ட பேச எல்லாருமே பயப்படுவோம். ஆனா அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஆனா ரொம்ப சாஃப்ட் சைடு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப ஜாலி. இப்ப அவங்களை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவோம். அதாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து எல்லாரையும் பாத்துருப்பீங்க. இப்ப பாக்க போறவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க, இருக்கிற எல்லாத்துலயுமே முக்கியமானவங்க. எங்க அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தா வரப்போறது எங்க அக்கா வனிதா. இந்த அளவுக்கு வந்து ஒரு இவ்ளோ பெருசா வந்து பேசப்படும் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. கண்டிப்பா நான் வந்து ஒரு குக்கரி ஷோ அப்படின்ற ஒரு இதுல பார்த்தா அப்புறம் வந்து அது காமெடி ஷோவா இருந்தது ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். பட் மொத்தத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் அப்படி போக போக அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் உங்களுக்கும் எங்களுக்கும் காம்பினேஷன்ல வந்து ஒரு எல்லாமே கலந்து ஒரு குக்கிங் வித் காமெடி அது மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. பெரிய ஒரு ஃபாலோவிங் இருக்கு, பெருசா ஒரு டிஆர்பி ஏறி இருக்கு. கண்டிப்பா. சோ ஐ அம் சோ எக்ஸைட்டட் அபவுட் இட். கண்டிப்பா. ஒரே வார்த்தையில சொல்லணும் எப்படி தெரியுமாக்கா, பிக் பாஸ்ல ஒரு சீரியல் வில்லியார் அக்கா மதுரை மல்லி மாதிரி சாப்பிட்டாக்கணும். ஒரே ஷோ நான் தான்டா ஹீரோ. ஹீரோ